ஒவ்வொரு கடந்தோறும் ஏதோ ஒரு அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது. அதெல்லாம் இன்னோசென்ட்டாக தான் இருக்குது. அந்த இன்னோசன்ஸ் நம்மளை விட்டு போகலை, இப்போவும் நம்மகிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து இன்னோசெண்ட்டாக தான் இருக்குது. பிறகு தான் நம்ம வந்து அதில் வந்து தாட்டுங்கக்கூடிய போர்வை போட்டு கவர்த்து அதை மூடி நம்ம அதை வந்து வேறு ஷேப் பண்ணுறோம். இல்லைன்னு அது ஒரிஜினல் ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு கடந்தோறும் நம்முடைய மனசு வந்து இன்னோசெண்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இன்னோசன்ஸை இழக்கலை. அதனால் நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு கண்டுபிடிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவில், மனோ இயக்கத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது சொல்லி முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்னே இருக்கும். அப்படின்னா அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. நம்முடைய மனோ இயக்கம் வந்து இயற்கையாக இருக்கு, ஒரு லிவிங் ரிவராக மாறிடுது. இல்லைன்னா அது வந்து ட்விஸ்டாகி அங்கேயும் எங்கேயுமே சுழந்துக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எந்த தடங்கள் இல்லாமல் அது பாட்டு ஃப்ளோவில் விட்டுறீங்க, அது லிபரேஷன் பேர். அது எதுவும் இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுங்க. அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அந்த முடிவெடுக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். நம்ம என்னெல்லாமோ விசாரிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். என்ன எல்லாருமே வந்து நிறைய அனுபவப்பட்டவங்க தான். கடைசியில் வந்து என்ன சொன்னால், இப்போ இது வந்து ஆன்மீக சார்ந்தது மட்டும் இல்லை, உலகில் சார்ந்ததும் கூட. நீங்கள் ஒவ்வொரு கணந்தோறுமே என்ன சொன்னால், மனசு வந்து சுதந்திரமாக இருந்தால் தான் செய்கிற வேலையுமே சுதந்திரமாக பண்ண முடியும். மனசு வந்து தடுமாறிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி இங்கே குழப்பத்தில் இருந்தானே செய்கிற வேலையும் ஒழுங்காக நடக்காது. அதனால் நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் இயற்கையாக குழந்தையாகவே இருந்துட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் கவனம் செய்கிற செயலுமே சிறப்பாக இருக்கும். இங்கே செய்கிற செயலை வந்து அறிவோடு செய்யலாம். உங்களுடைய இயக்கத்தை பொறுத்தளவில் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை மட்டும் நாம் அதான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டால் போதும். அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் நம்ம சரிப்படுத்துகிற வேலை தான் தப்புங்கிற முடிவு வந்துட்டோன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்களே வந்து உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்களே அனுமதி கொடுத்துட்றீங்க. இப்போ நாம் வந்து அனுமதி கொடுக்காமல் நம்ம மனசை வந்து சிறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறனால தான் நாமளே வந்து பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நல்லதுன்னு நினச்சி பந்தப்படுத்துகிறோம். அதனால் பந்தப்படுத்துகிறது தான் தப்புங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால், நம்மளை நாமளே சிறைப்படுத்த மாட்டோம், பந்தப்படுத்த மாட்டோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுதந்திரம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனோ இயக்கம் வந்து இயற்கையாக இயங்குது. அந்த இயற்கையான இயக்கத்தில் நீங்களே வந்து ஒரு லிவிங் ரிவராகவோ ஒரு அருவியாகவோ ஒரு ஆறாகவோ மாறிடுறீங்க. அதுவாக வருது. நீங்கள் செய்கிற செயலில் நீங்கள் செய்யுங்க, அது வேறு. இப்போ உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு அருவி, ஒரு ஆறு.